வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியின் ஐந்தாவது நாள் பூஜை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால எப்பவுமே வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் பூஜை பாத்திரங்கள் கழுவணும், வீடு துடைக்கணும், இந்த மாதிரியான வேலைகள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வழக்கம் போல் ரெண்டு வீட்டிலேருந்து நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வந்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இன்னைக்கு புளி சாதம், பாயசம் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு அம்பாளுக்கு சாத்த வேண்டிய பூ பார்த்தீங்கன்னா பாரிஜாதம். ஆனால் எங்கள் ஊரில் அந்த பூ கிடைக்கிறது கொஞ்சம் சவாலாக இருந்ததுனால ஜாதி மல்லி, ராமர் பானம் ரெண்டையுமே வந்து கட்டிட்டோம். இன்னைக்கு வந்து பாரிஜாதம் கிடைக்காட்டி வெள்ளை நிற மலர்கள் சமர்ப்பணம் செய்யலாம் அப்படின்றாங்க. அதனால தான் இந்த ஐடியா. நேற்று பூஜையில் வச்சுருந்த நிர்மாலய மலர்கள், நேற்றைய கான்செப்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி புதுசாக அலங்காரம் பண்ணுறக்கு ரெடி ஆகிட்டாங்க. வெளியில் இந்த கோலம் நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோலம் போட போகிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம கோலம் மாற்றிக்கிட்டே வர்றதுனால இன்றைக்கி லக்ஷ்மிக்கு பொருத்தமான கோலம் வந்து போட்டிருக்கிறோம். அடுத்தது இன்றைக்கி மங்களச்சங்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம். இந்த மங்களச்சங்கு வைக்கக்கூடிய தட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு திசைகளை குறிக்கக்கூடிய வகையில் மலர்களால் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அடுத்தது மகாலட்சுமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்டில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மாதிரியான ஒரு அமைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு இன்றைக்கான தீம் ஒர்க் நடந்துட்டுருக்குது. பக்கத்துலேயே வந்து மலர்களால் இன்னொரு கோலம் வந்து போட்டுட்ருக்கிறாங்க. ஃபுல்லாக நிறைவு பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கலசத்துக்கு பக்கத்தில், குட்டியான மகாலட்சுமிக்கு பக்கத்தில், அதுக்கப்புறமா தீம் ஒர்க்கு, இப்படி எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா வேக வேகமாக பண்ணி நிறைவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஜையை வந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்றைய பூஜைக்கு அம்பாளுக்கு உகந்த நிறம் மஞ்சள் கலர். அதனால் மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிட்டு வந்த இவங்களையே வந்து சங்கு சக்கர விளக்கை ஏற்றி வழிபாடை வந்து தொடங்க சொன்னேன். அடுத்தது கலசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாள் பூஜைக்குரிய மங்களச்சங்கு வந்து விளக்கேற்றினாங்க. இது மூன்று திசைகளில் சுடர்விடக்கூடிய வகையில் இருக்கும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் வந்து நாங்கள் ஏற்றுவோம். அதற்கு அடுத்தபடியாக நிறைவாக அம்பாளின் பாதத்தில் வச்சிருக்கக்கூடிய குட்டியான காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபாடை வந்து தொடங்கியாச்சு. வைஷ்ணவி தேவியினுடைய பூஜை, அதனால் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் வைக்க சொன்னாங்க. நம்ம வீட்டில் தயிர் சாதம் செஞ்சிட்டோம். அம்பாளுக்கு இன்றைக்கான வஸ்திரம் வச்சதுக்கப்புறமா தூப தீபம் காட்டி வழிபாடு வந்து பண்ணணும். பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா வைஷ்ணவி தேவி பற்றின கதைகளை வந்து சொன்னேன். வைஷ்ணவி தேவி பார்த்தீங்கன்னா ராமரை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதாகவும், நான் இந்த அவதாரத்தில் ஏகபத்தினி விரதனாக இருக்கேன், அதனால் கலியுகத்தில் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அவர் வாக்குறுதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. வைஷ்ணவி தேவியும் ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையே போர் நடக்கிறப்ப அந்த போரில் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதை மையப்படுத்தி தான் வந்து இன்றைக்கி தீம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா மயிலிறகால கோலமிட்டு ராவணனை போரில் ஜெயித்ததுக்கப்புறமா அவருடைய புஷ்பக விமானத்திலேயும் அயோத்தி போனதாகவும், அங்கே பட்டாபிஷேக ராமனா ராமன் காட்சி அளித்ததை தான் இன்றைக்கி முதல் கதையாக சொன்னேன். அதற்கடுத்தபடியாக
பகிரதன் தன்னுடைய மூதாதையருக்கு எப்படி ஈம காரியங்கள் செய்யறதுக்காக கங்கையவே அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சாரு அப்படின்ற கதைகளையும் இன்னைக்கு சொன்னேன். கதைகளையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா வந்திருக்க சுமங்கலிங்க எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்து நாளைக்கு வந்து பூஜைக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்றத சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக்கில் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வாஸ்து லக்ஷ்மியை. வலது காலை எடுத்து வச்சு வாஸ்து லக்ஷ்மி வர்றப்ப இந்த ஸ்வஸ்திக்கை வந்து பார்வையிடுற மாதிரி ஒரு அழகான தோற்றம். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மயிலிறகால வந்து கோலம் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு கோலமும் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டோம். அதுலேயும் இன்றைக்கி குட்டீஸ் படுஜோராக வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு பக்கமாக உட்காந்துருந்து வயிறு நிறைய அன்னதானம் சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் வீட்டில் நவராத்திரியின் 5வது நாளான வைஷ்ணவி தேவி வழிபாடு இனிதே நிறைவு. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.